அது தனிப்பட்ட வகையில் கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்தாலோ அல்லது எங்களுடைய கட்சியாலோ மாத்திரம் முடிக்கக்கூடிய ஒரு காரியம் அல்ல. எங்களால் எங்களுடைய தேசத்தை பாதுகாக்க முடியும். ஒரு நாடு இரு தேசங்கள் என்ற அந்த சமஷ்டி கொள்கையை நாங்கள் வலியுறுத்தி வருகின்றோம். எனக்கு ஒரு சந்தேகம் விழுந்து விட்டது, சூலம் இருக்குதா இல்லையா? நாங்கள் சிங்கள மக்களை சகோதரர்களாகத்தான் பார்க்கின்றோம், ஆனால் அவர்கள் எங்களை சகோதரர்களாக பார்க்கின்றார்கள் இல்லை. ஒற்றையாட்சி கட்டமைப்பு துடை தகற்றப்பட்டு ஒரு சமஷ்டி கட்டமைப்பு உருவாக்கப்பட வேண்டும். தமிழர்கள் நாங்கள் ஒரு தேசமாக அணி திரள வேண்டும். சரியான அரசியல் கொள்கையின் பால், சரியான தலைமையின் பால், சரியான இலக்கின் பால் நாங்கள் ஒரு திரட்சியை ஏற்படுத்த வேண்டும். தேசிய மக்கள் முன்னணியுடைய சட்ட ஆலோசகரும் அதே போல சட்டத்தலைவருமான கலைஞர் சுகாஸ் அவர்களை தான் நாங்கள் நேர்மையை வழங்க வாசலுக்கு வந்தோம். குறிப்பாக சொல்ல போனால் ஏராளமான பல விடயங்களை இந்த நிகழ்ச்சி வாயிலாக எங்களுடைய அன்புக்கு சொன்னதுக்காக நில ஆக்கிரமிப்பு அன்று காலமாக கல்வேறுபட்ட நில ஆக்கிரமிப்பு எங்களுடைய தமிழ் பிரதேசத்தில் வந்து மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. கடந்த கால அரசாங்கத்தின் செயற்பாட்டில் இருந்து கூட அதே போல இன்றைய காலப்போதில் இருக்கக்கூடிய ஆட்சியின் நிர்வாகத்தின் மேற்பார்வையின் கீழ் இவ்வாறான பல ஆக்கிரமிப்புகள் எங்களுடைய தமிழ் பிரதேசங்கள் வந்து மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. அது தொடர்பாக எங்களுடைய இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக எங்களுடைய தமிழ் தேசிய மக்கள் முன்னுடைய சட்ட ஆலோசகர்கள் அதே போல எங்களுடைய சட்டத்தரணியமான சுகாசனாரிகள் நாங்கள் ஏராளமான கலப்பங்களை கேட்க போகிறோம். இப்போது நாங்கள் உங்களுடைய அண்ணாவை சந்திக்கலாம். வணக்கம். வணக்கம். பார்த்தோம்னு சொன்னால் இப்போ அண்மை காலமாக வந்து எங்களுடைய தமிழ் பிரதேசத்தில் வந்து திட்டமிட்டும் அல்லது திட்டமிடப்படாமல் அவருடைய நில ஆக்கிரமிப்பு வந்து மேற்கொள்ளப்பட இருந்தது. குறிப்பாக கடந்த கால அரசாங்கத்தின் போதும் அவ்வாறான ஆக்கிரமிப்புகள் தொடர்ச்சியாக இடம்பெற்றன. ஆனால் இப்போது இருக்கக்கூடிய கோட்டாபாய் அரசாங்கத்தினுடைய ஆட்சி அதிகாரத்தின் போதும் ஆக்கிரமிப்புகள் வந்து தொடர்ச்சியாக இடம்பெற்றுகின்றன. இது தொடர்பாக உங்களுடைய நிலைப்பாடு என்னவாக இருக்கிறது? இந்த அரசாங்கம் மாறி மாறி வந்தாலும் ஈழத்தமிழர்களை இந்த இலங்கை தீவிலிருந்து திட்டமிட்ட முறையில் இன அழிப்பு செய்கின்ற நோக்கத்திலே தமிழர்களுடைய தாயக பிரதேசமான பூர்வீக நிலப்பிரதேசங்களான வடகிழக்கை திட்டமிட்டு தமிழர்களிடமிருந்து கபலீகரம் செய்கின்ற நோக்கில் காலத்துக்கு காலம் ஒரு நிகழ்ச்சி நிரலின் அடிப்படையில் தமிழர் தாயகத்தை அபகரிக்கின்ற அந்த தமிழர் தாயகத்திலிருந்து தமிழ் மக்களை இடம்பெயரச் செய்து புலம்பெயரச் செய்கின்ற ஒரு முயற்சியினுடைய தொடர்ச்சியாகத்தான் இதை நான் பார்க்கின்றேன். குறிப்பாக சொல்ல போனால் ஆக்கிரமிப்பு என்பது உங்களுக்கு தெரிந்திருக்கும், அண்மை காலத்துக்கு சில சாலை முன்னதாக சிரியா பகுதியில் ஒரு சிறுமி வந்து அந்த சுவர் பகுதிக்கு மேலாக கேரிய பகுதியால் வந்து அவருக்கு வந்து சிறை தண்டனை வழங்கப்படும் குறிப்பிட்ட மாதங்கள். ஆனால் அண்மையில் உங்களுக்கு தெரிந்திருக்கும் உங்களுடைய யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் இடம்பெற்ற அந்த தூவி இடிப்பு தொடர்பாக இந்த விதமான ஒழுங்கான நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்படவில்லை. இவ்வாறு தமிழ் பிரதேசங்களை திட்டமிட்டு ஆக்கிரமிப்பு நடவடிக்கை என்று அரசாங்கத்தினால் மேற்கொள்ளப்படவில்லை. இது தொடர்பாக நாங்கள் ஏராளமான செயற்பாடுகளை மேற்கொண்டிருந்தோம், உங்களுடைய அமைப்பினாலும் சரி இல்லை வெளி அமைப்பினாலும் சரி மேற்கொண்டிருந்தோம். ஆனாலும் என்ன காரணத்துக்காக அதை முற்றுமுழுதாக தடுத்து நிறுத்த முடியாத இருக்கிறது? சிங்கள பௌத்த பேரினவாத அரசினுடைய பின்னணியோடு இராணுவத்தினுடைய ஒத்தாசையோடு நடைபெறுகின்ற திட்டமிட்ட இன அழிப்பு. இந்த இன அழிப்பை நாங்கள் தடுத்து நிறுத்த வேண்டுமாக இருந்தால் தனிப்பட்ட ஒரு சுகாஷாலோ அல்லது தனிப்பட்ட வகையில் கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்தாலோ அல்லது எங்களுடைய கட்சியாலோ மாத்திரம் முடிக்கக்கூடிய ஒரு காரியம் அல்ல. இதுக்கு நாங்கள் எங்களுடைய ஆதரவையும் ஒரு மக்கள் திரட்சியை ஏற்படுத்துவதற்கான ஒரு பின்னணியையும் ஏற்படுத்த முடியும். இந்த கட்டமைக்கப்பட்ட இனப்படுகொலையை நாங்கள் தடுத்து நிறுத்த வேண்டுமாக இருந்தால் முதலில் ஈழத்திலே அரங்கேறிய இனப்படுகொலைக்கு ஒரு சர்வதேச விசாரணை ஒன்று நடாத்தப்பட வேண்டும். அதன் வாயிலாக தமிழ் மக்களுக்கு ஒரு தீர்வு ஒன்று வழங்கப்பட வேண்டும். அந்த தீர்வானது குறைந்தபட்சம் தமிழர்களுடைய சுயநிர்ணய இறைமையின் அடிப்படையில்
அவர்களுடைய தாயக கோட்பாடு, தேச கோட்பாடு, இறைமை ஆகியவற்றை அங்கீகரிக்கின்ற, தமிழர்களை ஒரு தேசிய இனமாக ஏற்கின்ற ஒரு சமஷ்டி தீர்வாக அமைகின்ற பட்சத்தில் மாத்திரம்தான் எங்களுடைய மக்களினுடைய பிரதிநிதிகளாகிய எங்களால் எங்களுடைய தேசத்தை பாதுகாக்க முடியும். ஆகவே எங்களுடைய தேசத்தை நாங்கள் பாதுகாக்க வேண்டுமென்றால் அதற்கு குறைந்தபட்சம் ஒரு சமஷ்டி தீர்வு வழங்கப்பட வேண்டும். அந்த சமஷ்டியும் ஒரு அரைகுறை சமஷ்டியாக இல்லாமல், இப்பொழுது இந்தியாவிலே இருக்கின்ற சமஷ்டி அரைகுறை சமஷ்டி, எங்களுக்கு முழுமையான சமஷ்டி அதிகாரங்கள் வேண்டும், எங்களுக்கு சுயநிர்ணய உரிமை இருக்க வேண்டும். அதன் அடிப்படையில் தான் எங்களுடைய கட்சி கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்களுடைய வழிநடத்தலில் 2010 முதல் ஒரு நாடு இது தேசங்கள் என்ற அந்த சமஷ்டி கொள்கையை நாங்கள் வலியுறுத்தி வருகின்றோம். ஆகவே தமிழ் மக்களுக்கு ஒரு காத்திரமான பிரியோசனமான ஒரு சமஷ்டி தீர்வு கிடைக்கின்ற பட்சத்தில் மாத்திரம்தான் எங்களால் எங்களுடைய தேசத்தையும் மக்களையும் முழுமையாக பாதுகாக்க முடியும். நிச்சயமாக இந்த முக்கியமான கேள்வி கேட்க வேண்டும். குருந்தூர் மலை, குருந்தூர் மலையில வந்து சூழலுடன் தொடர்பாக பல்வேறு சர்ச்சைகள் வந்து நிலைவருகிறது. அந்த பகுதியில் வந்து சூழம் இருந்தது என்று சொல்லப்படுகிறது ஒரு சிலரால். அதேபடியில் அந்த பகுதியில் வந்து சூழம் இல்லை என்று சொல்லி ஒரு சில மக்களால் வந்து கூறப்படுகிறது. இது தொடர்பாக நீங்கள் அந்த இடத்துக்கு சென்று நேரே பார்த்த ஒரு நபர் என்ற அடிப்படையில் நாங்கள் உங்களை கேட்கிறோம், என்ன மாதிரியான நிலைப்பாடு, சூழம் இருந்ததா உண்மையில், இல்லாட்டி அந்த இடத்துல ஏற்கனவே சூழம் இல்லையா, என்ன எவ்வாறாக இருக்கும் அந்த நிலைப்பாடு? உண்மையை சொல்ல போனால் இந்த குருந்தூர் ஆதிசிவன் ஐயனார் ஆலயத்தினுடைய கற்பக்கிரகத்திலே வைரவர் சூலம் தமிழ் மக்களால் மிக நீண்ட காலமாக பிரதிஷ்டை செய்யப்பட்டு வழிபாடுகள் பொங்கல்கள் படையல்கள் மேற்கொள்ளப்பட்டு வந்தன. இந்த வைரவர் சூலம் அகற்றப்பட்டதாக எனக்கு அந்த பிரதேச மக்கள் ஆதாரங்களோடு புகைப்பட பிரதிகளோடு ஆதாரங்களை தந்து நான் அந்த விடயத்தை முல்லைத்தீவு நீதவான் நீதிமன்றத்திலும் சமர்ப்பித்திருந்தேன். இந்த நிலையிலே திடீரென்று சூலம் அகற்றப்படவில்லை என்றும் வைரவர் சூலம் அங்கிருப்பதாகவும் வேதனையான விடயம் சில மத தலைவர்களுடைய வாக்கு மூலங்களோடு ஒரு பிம்பம் ஒன்று காண்பிக்கப்பட்டது. ஆகவே எனக்கே ஒரு சந்தேகம் எழுந்து விட்டது, சூலம் இருக்குதா இல்லையா. ஆகவே நானே நேரடியாக அந்த களத்திற்கு சென்று உண்மையை கண்டறிய வேண்டும் என்றுதான் முந்தநாள் நேற்றைய தினத்துக்கு முதல் நாள் அந்த இடத்திற்கு சென்றேன். உங்களை போன்ற சில ஊடகவியலாளர்களையும் அழைத்து கொண்டு என்னுடைய சில அரசியல் நண்பர்களோடு எங்களுடைய கட்சிக்காரர்களோடு சென்றேன். அங்கே நான் சென்று பார்த்த விடயம், என்னுடைய கட்சிக்காரர்களால் ஏற்கனவே எனக்கு தெரிவிக்கப்பட்ட விடயம், 100% உண்மை என்பதை நான் உணர்ந்து கொண்டேன். அங்கே வைரவர் சூலம் இல்லை, வைரவர் சூலம் முறித்து அகற்றப்பட்டிருக்கிறது. இந்த அகற்றப்பட்டிருக்கிற சூலம் கூட எங்கே இருக்கின்றது அல்லது எங்கே வீசப்பட்டிருக்கின்றது, புதைக்கப்பட்டிருக்கின்றது என்பது தெரியாமல் அந்த ஆலயத்தினுடைய பக்தர்கள் மனம் வெந்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே அவர்களுடைய வேதனையை இன்னும் அதிகரிக்கின்ற வகையில் சூலம் அங்கு இருப்பதாக எவருமே பொய்யான செய்திகளை பரப்பி இந்த சிங்கள பௌத்த பேரினவாத அரசுக்கு ஊதுகுழல்களாக செயற்பட வேண்டாம் என்று தாழ்மையாக கேட்கிறேன். நீங்கள் விரும்பினால் என்னுடைய கைத்தொலைபேசியில் கூட சூலம் முறைக்கப்பட்ட அந்த படத்தை நான் புகைப்படமாக எடுத்திருக்கின்றேன். இந்த புகைப்படத்திலே நீங்கள் சூலத்தினுடைய அடிப்பகுதியை நீங்கள் பார்க்க முடியும். ஆகவே நாங்கள் அரசியலுக்காக கூட பொய்யான தகவல்களை சொல்பவர்கள் கிடையாது. ஏனென்றால் அரசியல் தலைமைகளுக்கு ஒரு பொறுப்பு இருக்கிறது, மக்களை சரியான வழியில் வழிநடாத்த வேண்டிய பொறுப்பு இருக்கிறது. நான் ஒரு தவறான கருத்தை சொன்னால் அது மத நல்லிணக்கத்துக்கு இன நல்லிணக்கத்துக்கு குந்தகமாக அமையலாம். ஆகவே இதையும் ஆதாரம் இல்லாமல் உறுதிப்படுத்தாமல் கதைப்பவர்கள் நாங்கள் கிடையாது. உண்மையில் ஏராளமான பல விடயங்களை நாங்கள் எங்களுடைய சுகாதாரம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். இந்த வழியில் ஒரு முக்கியமான மற்றும் ஒரு கேள்வி நாங்கள் இந்த சந்தர்ப்பத்தில் கேட்டே ஆக வேண்டும். உங்களுக்கு தெரியும், வடுக்கு நாரிமலை கடந்த சில காலங்களுக்கு முன்பதாக அந்த ஆலய வழிபாடு வந்து அரசினால் வந்து தடுக்கப்பட்டிருந்தது. எந்த ஒரு நபர்களும் அல்லது எந்த ஒரு பக்தர்களும் அந்த இடத்துக்கு செல்வதை முற்றாக தடை செய்திருந்தார்கள். ஆனாலும் ஒரு சில நாட்களில் வந்து அந்த வழிபாடுகள் இடம்பெற்றது. அதையும் தாண்டி பார்க்கிறோம் இப்போது இன்றைய காலப்பகுதியில் வந்து வடுக்கு நாரிமலையினுடைய பூசகர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்.
என்ன காரணத்துக்காக கைது செய்யப்பட்டார் அல்லது எவ்வாறு பின் புலன்களை அடிப்படையாக கொண்டு கைது செய்யப்பட்டார்னு சொல்லி ஒரு பெரும்பாலான மக்களுக்கு எங்களுக்கும் தெரியவில்லை. அது தொடர்பாக ஒரு சட்டத்தரணி என்ற வகையில் நீங்கள் எவ்வாறு நடவடிக்கை எடுக்க போறீர்கள் அல்லது உங்களுடைய கட்சி எவ்வாறு நடவடிக்கையை அந்த விடுக்குநாளி மலை வழிபாடு தொடர்பாக எதிர்வரும் காலங்களில் உங்களுடைய சில காதல்கள் சொல்லி உங்களுடைய நிலைப்பாட்டில் சொல்லலாம். கிடாரி ஆலயம் தொடர்பான வழக்கிலே நானும் சட்டத்தரணியாக சில தவணைகளுக்கு ஆஜராகியிருந்தேன். உண்மையில் இந்த வழக்கு வவுனியா நீதவான் நீதிமன்றத்திலே நடைபெற்று வருகின்றது. இந்த வழக்கில் தொல்லியல் கட்டளை சட்டத்தின் பிரகாரம்தான் இந்த பூசகர் உட்பட மூவருக்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. உண்மையில் இந்த தொல்லியல் கட்டளை சட்டத்திலே சில பிரிவுகளின் கீழ் வழக்கு தாக்கல் செய்தால் அவர்களுக்கு பிணை வழங்குகின்ற அதிகாரம் வவுனியா நீதவான் நீதிமன்றத்துக்கு கிடையாது. மேன்முறையீட்டு நீதிமன்றத்துக்கு சென்றுதான் பிணை எடுக்க வேண்டிய சட்ட ரீதியான விதிமுறைகள் வகுக்கப்பட்டிருக்கிறது. மிகவும் கடுமையான ஒரு சட்டம் என்று தான் சொல்ல வேண்டும். ஏற்கனவே இவர்களை இதே சட்ட பிரிவின் கீழ் கைது செய்து வவுனியா நீதவான் நீதிமன்றத்திலே முற்படுத்திய பொழுது போலீசார் அந்த வழக்கை தாக்கல் செய்கின்ற முறையில் ஒரு தவறிழைத்திருந்தார்கள். அந்த தவறை நான் நீதிமன்றத்துக்கு சுட்டி காட்டி அதன் வாயிலாகத்தான் இவர்களுக்கு ஏற்கனவே பிணை எடுத்து கொடுத்திருந்தேன். ஆனால் அதன் பிற்பாடு போலீசார் அந்த தவறை நிவர்த்தி செய்து சரியான பிரிவின் கீழ் வழக்கு தாக்கல் செய்திருக்கின்றார்கள் என்று கருதுகின்றேன். அது மாத்திரமில்லாமல் இந்த வழக்கினுடைய முந்தைய தவணையின் பொழுது கடந்த தவணையின் பொழுது இந்த வழக்கு பிரிதொரு தவணைக்கு திகதியிடப்பட்டிருந்தது. ஆனால் அதற்கிடையில் போலீசார் தாங்களாக ஒரு நகர்த்தல் பத்திரத்தை தாக்கல் செய்து இந்த வழக்கை குறிப்பிட்ட தவணைக்கு முன்பாகவே நீதிமன்றத்தில் அழைத்திருக்கிறார்கள். ஆனால் அது பற்றிய தகவலை இந்த வழக்கினுடைய பூசகருக்கும் ஏனைய இருவருக்கும் உரிய முறையில் கொடுக்க தவறிவிட்டார்கள். அதனால் அவர்களால் உரிய தவணையின் பொழுது நீதிமன்றத்திலே சமூகமாயிருக்க முடியவில்லை. இதனால் அவர்களுக்கு எதிராக பிடியாணை பிறப்பிக்கப்பட்டு அவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். உண்மையில் இவர்களை பிணையில் எடுப்பதற்கு எங்களுடைய ஆக்கப்பூர்வமான பங்களிப்புகளை நாங்கள் வழங்கி கொண்டிருக்கின்றோம். எதிர்காலத்திலும் இவர்களுக்கு எங்களுடைய பங்களிப்புகளை வழங்குவோம். ஆனால் ஒரு விடயத்தை நாங்கள் நினைவில் கொள்ள வேண்டும். இந்த தொல்லியல் சட்டங்கள் எல்லாமே தமிழர்களுக்கு ஒரு வகையாகவும் சிங்களவர்களுக்கு இன்னொரு வகையாகவும் பிரயோகிக்கப்படுகிறது. தமிழ் மக்கள் தவறிழைக்காத சந்தர்ப்பத்திலும் அவர்களை தொடர்ச்சியாக விளக்க மறியலில் வைக்க வேண்டும் என்பதற்காக பிணையில் வெளிவருவதற்கு கடினமான சட்ட பிரிவுகளின் கீழ் வழக்குகளை தாக்கல் செய்கிறார்கள். ஆனால் தவறை தொல்லியல் கட்டளை சட்டத்தின் கீழ் வரக்கூடிய தவறொன்றை சிங்கள மக்கள் செய்கின்ற பொழுது சாதாரண வழக்குகளை கூட தாக்கல் செய்கின்றார்கள் இல்லை. இப்போ உதாரணத்துக்கு சொல்ல போனால் குருந்தூர் ஆதிசிவன் ஐயனார் ஆலயத்திலே வைரவர் சூலத்தை அகற்றியவர்களுக்கு எதிராக இதுவரை எந்த ஒரு வழக்குமே தாக்கல் செய்யப்படவில்லை. ஆனால் எந்த ஒரு குற்றத்தையுமே செய்யாத இந்த வெடுக்குநாரி ஆதிசிவன் ஆலயத்தை சேர்ந்தவர்களுக்கு எதிராக அப்பாவிகளுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே இது இலங்கையில் ஒரே சட்டம் இரு விதங்களில் நடைமுறைப்படுத்தப்படுவதை காட்டுகிறது. சிங்கள தேசத்துக்கு ஒரு வகையிலும் தமிழ் தேசத்திற்கு இன்னொரு வகையிலும் சட்டம் நடைமுறைப்படுத்தப்படுவதை காட்டுகிறது. ஆகவே இவற்றுக்கு எல்லாம் ஒரு தீர்வு கிடைக்க வேண்டுமாக இருந்தால் இந்த மத்தியின் வசம் சட்ட நிர்வாக நீதி அதிகாரங்கள் குவிந்திருக்கின்ற ஒற்றையாட்சி கட்டமைப்பு துடைத்தகட்டப்பட்டு ஒரு சமஷ்டி கட்டமைப்பு உருவாக்கப்பட வேண்டும். உண்மையில் சிங்கள பகுதி மக்களுக்கு தனி சட்டமும் அதே போல தமிழ் பகுதி மக்களுக்கு தனி சட்டமும் காணப்படும் என்று சொல்லியிருக்கின்றனர். அவ்வாறான சட்டம் காணப்பட்டாலும் முற்றுமுழுதாக அவற்றை துடைத்தறிய வேண்டும். நிச்சயமாக அந்த தேவை உங்களுக்கு முன்னர் அரசியல்வாதிகள் தான் நிச்சயமாக காணப்படுகிறது. இப்போது ஒரு சாதகமான சூழல் உங்களுக்கு குழப்பக்கூடிய சூழல் இருந்தாலும் கூட இனிவரும் காலங்களில் கூட இவ்வாறான பிரச்சனை நடக்கக்கூடிய சந்தர்ப்பம் பெரும்பாலும் காணப்படுகிறது. இனியும் இவ்வாறான பிரச்சனைகள் ஏற்படலாம். ஆனால் அவற்றை நாங்கள் எதிர்வரும் காலங்களில் ஏற்படாத வண்ணம் முற்றுமுழுதாக கூடிய வழியில் தடுக்க வேண்டும். அதற்கு நீங்கள் ஒரு மும்முரமாக எடுக்கக்கூடிய இல்லாட்டி ஒரு அடுத்த கட்டமாக விரைவாக எடுக்கக்கூடிய நடவடிக்கை என்றால் நீங்கள் எதை குறிப்பிடுவீர்கள்? இந்த வழக்குகள் எல்லாம் குற்றமே செய்யாதவர்களுக்கு எதிராக திட்டமிட்டு வேண்டும் என்று பொய்யாக சோடிக்கப்படுகிறது.
பயங்கரவாத தடைச்சட்ட வழக்குகள் அவ்வாறு தான் பெருமளவுக்கு தாக்கல் செய்யப்படுகிறது. அப்பாவிகளான அரசியல் கைதிகள் 15-20 ஆண்டுகளாக சிறைகளிலே வாடிக்கொண்டிருக்கின்றார்கள். இங்கு நடப்பது இந்த கைதுகளையும் வழக்குகளையும் நீங்கள் வெறுமனே வழக்குகளாகவோ கைதுகளாகவோ பார்க்கக்கூடாது. இவை ஈழத்தமிழர்களுக்கு எதிராக திட்டமிட்ட முறையில் மேற்கொள்ளப்பட்டு வருகின்ற கட்டமைக்கப்பட்ட இன அழிப்பினுடைய ஒரு பகுதிகள், ஸ்ட்ரக்சரல் ஜெனசைட். இந்த அரசு பார்க்கிறது உரிமைக்காக குரல் கொடுப்பவர்களை, போராடுபவர்களுக்கு எதிராக இப்படியான பொய்யான வழக்குகளை தாக்கல் செய்தால் உரிமைக்காக குரல் கொடுப்பவர்கள் அடங்கி விடுவார்கள், மௌனமாக இருப்பார்கள், வெடுக்கனாரி ஆதிசிவனுக்கு கோயில் கும்பிட போக மாட்டார்கள் என்று இந்த அரசு நினைக்கிறது. ஆனால் இதை முறியடிக்க வேண்டுமாக இருந்தால் தமிழர்கள் நாங்கள் ஒரு தேசமாக அணிதிரள வேண்டும். சரியான அரசியல் கொள்கையின் பால், சரியான தலைமையின் பால், சரியான இலக்கின் பால் நாங்கள் ஒரு திரட்சியை ஏற்படுத்த வேண்டும். வடகிழக்கு தமிழ் மக்கள் தங்களுடைய உரிமைக்காக ஜனநாயக வழியிலே, அகிம்சை வழியில் கிளர்ந்தெழுந்து குரல் கொடுப்பதும் போராடுவதும் தான் இந்த பொய்யான வழக்குகளை முடிவுக்கு கொண்டு வரும். தாயகத்திலே மாத்திரம் இல்லாமல் புலம்பெயர்ந்து வாழுகின்ற ஒவ்வொரு எங்களுடைய சொந்தங்களும் தங்களுடைய நாடுகளிலே இருக்கின்ற சட்டசபைகளினுடைய கதவுகளை தட்ட வேண்டும், நீதித்துறையினுடைய கதவுகளை தட்ட வேண்டும், நிர்வாகத்துறைக்கு அழுத்தங்களை கொடுக்க வேண்டும். இலங்கையிலே கட்டமைக்கப்பட்ட இன அழிப்பு இன்னும் கட்டமைக்கப்பட்ட வகையிலே வீச்சாக மூச்சாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஆகவே இதை தடுக்க வேண்டும் என்றால் நிலமும் புலமும் இணைந்து ஒரு ஜனநாயக புரட்சிக்கு தயாராக வேண்டும். இந்த மற்றொரு விஷயம் சர்ச்சைக்குரிய விஷயத்தை நாங்கள் நேரடியாக கேட்க போகிறோம். அது எவ்வாறு குறிப்பாக சொல்லப்போனால் உங்களுக்கு தெரிந்திருக்கும் அரசமரம், இலங்கையில் இருந்தாவே அரசமரம் சொன்னா பௌத்த மதத்தினுடைய ஒரு பிரதான மரம். அந்த அரசமரம் இருக்கக்கூடிய பகுதிகளில் தொழில் திணைக்களம் சென்று அதனுடைய ஆய்வு நடவடிக்கைகள் அது மாதிரி இல்லாமல் என்ன மாதிரியான செயற்பாடுகளை முன்னெடுக்க முடியும், இது இனிவரும் காலங்கள் சொல்லி ஏராளமான பல மர்மமான செயற்பாடுகளை வந்து தொழில் திணைக்களம் வந்து மேற்கொள்ள வேண்டும். அந்த வகையில் பார்த்தோம் சொன்னா உங்களுக்கு நிலாவரி, அதே போல கந்தருடைய அம்மன் கோவில், கண்ணகி அம்மன் கோவில் இவ்வாறான பகுதிகளில் வந்து கடந்த சில நாட்களுக்கு முன்னதாக ஒரு மர நபர் சென்று நிலாவரியில் வந்து புல்லு செதுக்குவதாக சொல்லி அந்த இடத்தை வந்து சுற்றி வந்திருந்தார். அதே போல கண்ணகி அம்மன் கோவில், கந்தருடைய கண்ணகி அம்மன் கோவில் பகுதியில் கூட இவ்வாறான செயற்பாடுகள் வந்து இடம்பெற்றது. இதற்கு பின்னால் இருக்கக்கூடிய மரணம் என்ன, என்ன மாதிரியான செயற்பாட்டை வந்து அந்தந்த பகுதிகளில் காலங்களில் முன்னெடுப்பார்கள் சொல்லி நீங்க எதிர்பார்க்கிறீங்க, இல்லாட்டி நீங்கள் எவ்வாறு செயற்பாடு இழந்ததெல்லாம் சொல்லி உங்களுடைய கருத்துக்களை சொல்லலாம். என்ன நடக்க போகும் யாருக்கும் தெரியாது. தமிழர்களுடைய தாயகத்தை சுவீகரிப்பதற்கு இந்த தொல்லியல் திணைக்களத்தை அரசு பயன்படுத்துகின்றது என்று மாற்றிக்கொள்ளவில்லை. நிலாவரியிலே நடந்த விடயத்திற்கு நானும் சென்றிருந்தேன். புல்லு செருக்குவதாக சொல்லி சில பல அடிகளுக்கு நிலத்தை தோண்டியிருந்தார். புல்லு செருக்குவதற்கு நிலத்தை பல அடிகளுக்கு தோண்ட வேண்டிய தேவையில்லை என்பது பாலவகுப்புல படிக்கிற பிள்ளைக்கு தெரியும். ஆகவே எங்களுக்கு இருக்கிற சந்தேகம், நிலத்தை தோண்டி ஏதோ ஒரு விடயத்தை அங்கே புதைத்து இருக்கிறார்கள். எதிர்காலத்தில் வந்து தாங்கள் புதைத்ததை தாங்களே எடுத்துவிட்டு அது சிங்கள பௌத்தர்களுக்கு அடையாளம் என்று சொல்ல போகிறார்கள், அல்லது அங்கு ஏதோ ஒரு கட்டுமானத்தை கட்டமைப்பட்டிருக்கிறார்கள். இது தமிழர்களுடைய நிலங்களை ஆக்கிரமிக்கிறது அவர்களுடைய ஒரு யுக்தி. இது நிலாவரியில் மட்டுமல்ல, கந்தரோடையில் நடைபெற்றிருக்கிறது. வட்டுக்கோட்டையிலே துணவி அராளி போன்ற பகுதிகளுக்கு வந்து விசாரித்து விட்டு சென்றிருக்கிறார்கள். காரை நகரில் சைவ பண்பாட்டினுடைய, இந்து பண்பாட்டினுடைய ஒரு அடையாளமாக இருக்கக்கூடிய காரிநகரிலே வேறப்பட்டி என்ற இடத்தையும் குறிவைத்திருப்பதாக தகவல் கிடைத்திருக்கிறது. ஆகவே நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் மட்டக்களப்பு, மாதவனை, மயிலத்தமடு கேள்விப்பட்டிருப்பீர்கள். மட்டக்களப்பு மாவட்டத்தினுடைய எல்லையோர கிராமம் மாதவனை, மயிலத்தமடு. தமிழர்களுடைய பாரம்பரியமான மேய்ச்சல் தரைகள் அங்கே இருக்கின்றன. ஆனால் அந்த மேய்ச்சல் தரைகளில் இருந்து எங்களுடைய மக்களை சிங்கள சகோதரர்களை விரட்டி அடிக்கிறார்கள். நாங்கள் சிங்கள மக்களை சகோதரர்களாகத்தான் பார்க்கின்றோம், ஆனால் அவர்கள் எங்களை சகோதரர்களாக பார்க்கின்றார்கள் இல்லை. எல்லையோர கிராமங்களில் இருந்து எங்களுடைய உடன் பிறப்புகள் விரட்டி அடிக்கப்படுகிறார்கள். அவர்களுடைய ஆடுகள், மாடுகள் வெட்டியும் குதிரையும் கொல்லப்படுகிறார்கள்.
இரண்டு வாரங்களுக்கு முதல் தங்களுடைய பண்ணைகளை மேய்த்துக் கொண்டிருந்த ஆறு அப்பாவி தமிழ் மக்கள் சிங்கள சகோதரர்களால் கட்டி இழுத்துக் கொண்டு செல்லப்பட்டு மிலேச்சத்தனமாக தாக்கப்பட்டு இரத்த காயங்களோடு போலீஸ் நிலையத்திலே ஒப்படைக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆகவே இந்த கட்டமைக்கப்பட்ட இன அழிப்பு தமிழர் தாயகம் வந்து முடுக்கி விடப்பட்டிருக்கிறது. இதற்கெதிராக நாங்கள் ஜனநாயக அகிம்சை வழியில் குரல் கொடுக்க போராட தயாராக வேண்டும், அல்லது எங்களுடைய தாயகம் பறிபோவதை தடுக்க முடியாது. எங்களுடைய தமிழ் தேசிய மக்களுடைய சட்ட ஆலோசகரிடம், அதே போல சட்டத்தரணியமான கலைஞர் சுபாஷ் அவர்களிடம் நாங்கள் ஏராளமான பல பிரச்சனைகள் தொடர்பாக இந்த காலத்தில் நிலவக்கூடிய பல பிரச்சனைகள் தொடர்பாக கேட்டிருந்தோம். உண்மையில் அவர்களுடைய பதவிகளையும் உங்களுடைய இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக என்னுடைய சொந்தங்களை என்ன நடக்கின்றது என்பதை நீங்கள் நான் கண்டு கொள்ள வேண்டும். என்னுடைய பின்புலத்தில் இருக்கக்கூடிய பதவிகளும் அதே போல எங்களுடைய நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களுக்கு வழங்கக்கூடிய கருத்துக்களும் எவ்வாறு செயற்படுதல் வந்து இனிவரும் காலங்களில் முன்னெடுத்து செல்லப்படுகிறோம்னு சொல்லி நாங்கள் பொறுத்திருந்தா பார்க்க வேண்டும். எங்களுடைய பல பிரச்சனைகளுக்கு மத்தியிலும் பல நேரமுகாமைத்துவத்துக்கு மத்தியில் எங்களுடைய சுவாசர்கள் உங்களுக்கு இந்த சேவையை வழங்கியிருந்தார். உண்மையில் நாங்கள் அவர்களுக்கு இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக தமிழ் தெரிவிப்போம் குடும்பத்தின் சார்பாக நடைபெறுவாங்க தெரிந்து கொண்டு மீண்டும் மற்றொரு இது போன்ற நேர்காலம் மூலமாக உங்கள் நண்பரை சந்திக்கலாம். அதுவரையும் விடைபெற்றுக் கொள்ளலாம். என்னுடைய தமிழ் டெலிஃபோனுடைய மாமனி